ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஒரு நாள் ஸ்ரீமடத்தில் ஒரு புது பீரோ இருந்தது அதை பெரியவா பார்த்துட்டு ஏது இந்த பீரோனு கிட்ட கேட்டார் ஒரு பக்தர் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போனார் அவர் எங்க வெளியில் நிற்கிறார் கூப்பிடு அந்த பக்தர் உள்ளே வந்தார் இந்த பீரோவை எங்க வாங்கின பழசுக்கு பாலிஷ் போட்டதோ ஏலத்தில் வாங்கின பெரியவா அப்படின்னு குழைஞ்சார் அந்த அன்பர் இந்த பீரோ மடத்துக்கு வேண்டாம் மேனேஜர் உள்பட எல்லாருக்கும் திடுக்குன்னு ஆயிடுத்து ஒரு பக்தர் வீட்டில் இருந்த பீரோ இது அவர் கடன் வாங்கியிருந்தார் திருப்பி கொடுக்க முடியலை சாமானையெல்லாம் ஜப்தி பண்ணி ஏலம் விட சொல்லிட்டா அந்த பக்தர் ரொம்ப ஆசையாக நேர்த்தியாக இந்த பீரோவை செஞ்சார் என்னமோ கஷ்டகாலம் ஏலத்துக்கு வந்துடுத்து அவர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் மனசு வேதனையோடு வர எந்த பொருளும் அடத்துக்கு வேண்டாமே பீரோவை கொண்டு வந்த முகத்தில் அசடு வழிஞ்சிது புது பீரோ மடத்துக்கு காணிக்கையாக கொண்டு வந்தேன்னு தண்டோரா போட முடியாமல் போயிடுது பெரியவாளோட ரத்தின சொற்களில் வீசுகிற ஒரு தத்துவத்தை நாம் புரிஞ்சுண்டா நல்லது ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் இன்னொரு அழகான சம்பவம் ஒரு நாள் ஸ்ரீ நட்ட நடு நிசியில் யானை பயந்துண்டு பயங்கரமாக சிஷ்யர்கள் சிஷர்களெல்லாம் அசந்து தூங்கிட்டு இருந்தா யாருமே எழுந்திருக்கலை யானை எலி தவளை குருவி இதையெல்லாம் பார்த்தா அதிகமாக பயப்படும் ராத்திரி வேலையானதுனால ஒருவேளை எலி தவளை ஏதாவது வந்திருக்குமோ அப்படின்னு நினச்சி சத்தம் போடாமல் மகா பெரியவா எழுந்து யானை கொட்டகைக்கு போனார் அங்கே பார்த்தா ஒரு பெரிய நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடின்ட்டுருந்தது உடனே பெரியவா சிஷ்யாவை எல்லாம் எழுப்பினார் தடி கம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாம் ஓடி வந்தா பாம்பை அடிக்காத நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வை போயிடும்னு பெரியவா சொன்னார் அதே மாதிரி நல்லெண்ணெய் விட்டு அகல் விளக்கு ஏற்றி வச்சதும் அவ்வளவு நேரம் கனஜோராக படமெடுத்த ஆடின்ருந்த நாகம் வெளியில் ஊர்ந்து போயிடுது இதில் ஆச்சரியம் என்னென்னா நன்றாக காது கேட்குற சிஷியர்களுக்கு யானையோட அலறல் சத்தம் கேட்கல ஆனால் காது கேட்கலன்னு சொல்லிகிட்டு இருந்த பெரியவாளுக்கு மட்டும் யானையோட ஓலம் கேட்டிருக்கு கஜேந்திரனோட ஆதி மூலமே அப்படிங்கிற பிரார்த்தனை குரல் ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டுந்தானே கேட்டிருக்கு பெரியவா உடனே யானையை வேறு ஒரு இடத்துல கட்ட சொன்னார் பாம்பு போயிடுத்துனாலும் யானைக்கு பயம் போயிருக்காதே யானையை வேறு ஒரு பத்திரமான இடத்துக்கு அழைச்சிட்டு போயாச்சுங்கிற தகவல் கிடைச்சதுக்கு அப்புறந்தான் பெரியவா ஓய்வெடுக்க போனார் ஒரு யானை மேலே கூட அவருக்கு எவ்வளவு பற்றுதல் எவ்வளவு இரக்கம் அவரோட பாதங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர